ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். பொட்டேட்டோ ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கை தோல் சுவிட்டு சேம் சைஸாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. இதை 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம்லாம் எதுவும் போடலை. உருளைக்கிழங்கை ஊற வச்சுட்டு நம்ம இதில் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகும். அதனால தான் ஊற வைக்கிறது. இப்போது நார்மலாக உருளைக்கிழங்க நம்ம தோல் சிவிட்டு டைரெக்டாக சமைக்கும்போது என்ன ஆகுனா ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும் இல்லையா, அதனால தான் உருளைக்கிழங்கு டெக்ஸ்சர் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் இரும்பு கடாய் இந்த மாதிரி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பியாக வரும். இன்னும் நம்ம இரும்பு கடாயில் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால எல்லாம் செய்ய முடியல. இப்போ இது ஒரு மூடி 4 நிமிஷம் வேக வச்சிடலாம். லோ ஃப்ளேமாக யூஸ் பண்ணுங்கள். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இதை திறந்து வேக வைக்க போகிறோம். மூட வேணாம் இனிமேல். இதை அப்படியே கிண்டி கிண்டி பெரட்டி பெரட்டி விட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே வதக்கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நான் 4 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு இதில் தட்டி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வாயுன்னு தெரியும். நம்ம பூண்டு சேர்க்கறதுனால அதை அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் டேஸ்ட்டும் வாசனமும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கை தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை இப்படியே பெரட்டி பெரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உதிரி உதிரியாக வந்துருச்சு. இதை இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல லேயர் மாதிரி கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். எனக்கு இது போதும். ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.